ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தொமலாக் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோடிங் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ டெக்னாலஜி வந்து டூல் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டப் ஸோ கிட்டப் வந்து இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கிட்டப் கோ பைலட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க கோடிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன கோடு எழுதுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா அனலைஸ் பண்ணி அது நம்மளுக்கு வந்து நல்லா சஜஷன் தருது ஜஸ்ட் ஒரு ஆட்டோ கம்ப்ளீட்டாக இல்லாமல் நம்ம என்ன எழுத போகிறோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே தருது அப்படின்னு சொல்கிறாங்க விர்ச்சுவலாக ஒரு ஏ அசிஸ்டன்ட் நம்ம கோடு எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுதான் இந்த டூலோட ஓவரால் வேலை பட் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் கோடிங் எழுதுகிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் கைஸ் அண்ட் நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் டென் லிங்க்ட் இன் ஸ்டார்ட்அப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே லிங்க் இன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க லிங்குட் இன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஜாப்காக போகிறவங்களுக்காகவே கொண்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்க வந்து எப்பயுமே இந்தியாவில் டாப் டென் கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இவங்க ரிலீஸ் பண்ண டாப் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன் அகாடமி அன் ஸ்கூல் கிரெட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ இந்த கம்பெனிலாம் ஜாப் போகணும் அப்படின்னா ஃப்ரீ லெவல் அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஆன்லைனில் கோடிங் எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க நடத்துகிற ஆன்லைன் கோடிங் எக்ஸாமை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டாப் இந்தியாவோட டாப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஜாப் நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இவங்க ஏற்படுத்தி தராங்க டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் ஜாப் வாங்கினா வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டின அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம கூப்பன் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம கிட்ஹப் கோ பைலட் பற்றி பார்த்துருந்தோம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சைட் லிங்க் வந்துடும் கோ பைலட் டாட் ஹப் டாட் காம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த டூலுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்க அஃபிஷியல் சைட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அந்த டூல் எப்படி டெவலப் பண்ணாங்க இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பேசிக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட நிறையா சின்டாக்ஸ் தெரியாது நிறையா கீவேர்ட்ஸ் தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக டைப் பண்ணும்போது அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோ சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த டூல் வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்டை ஸ்கிரிப் ரூபி அந்த மாதிரி நிறைய அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ளைட் மாதிரி அதாவது ஒரு வண்டி மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதோட பைலட் ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு பைக் ஓட்டினீங்கன்னா எப்படி ஓட்டுவீங்க சாவி போட்டுருவீங்க ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் தான் பார்ப்பீங்க வண்டி அதுவாக போகும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்கு எங்கெங்கே இது இது நடக்கணும் அந்த மாதிரி சொன்னால் போதும் இதுவே மற்ற வேலையெல்லாம் பார்த்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பண்ணிருக்காங்கலாம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட கிட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது எல்லா பேரும் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாவெல்லாம் அவங்க தான் அதில் தான் போடுவாங்க ஸோ இவங்க அதை வச்சு பில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் பப்ளிக் கோடை எடுத்து இந்த டூலை வந்து இவங்க ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அது அதான் அவங்க சொல்கிறாங்க ஜஸ்ட் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் மட்டும் சஜஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபுல் கோடே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறீங்க உங்களோட என்ன சொல்கிறது என் கோல் என்ன அப்படின்றத கிட்டத்தட்ட ரிசர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கோடை ரெடி பண்ணும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு ஆட்டோமெட்டிக்காக இது கோடு எழுதும் ஸோ அந்த அளவுக்கு இதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை நீங்கள் வந்து நிறைய அதோட சப்போர்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இதை விஷுவல் ஸ்டுடியோஸை போட்டு வச்சு நம்ம எனேபிள் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் ஒரு இது புதுசாக கற்றுக்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் எக்ஸாம்பிள் தேடவோ அலையவோ தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் அதை நமக்காக பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஜஸ்ட் நம்ம எழுதுகிற கமெண்ட்டை வச்சு இது இது ஆட்டோமேட்டிக்காக நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி எழுத போகிறீங்க அப்படின்றத திங்க் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துரும் ரெப்பிடேட்டிவ் கோட்ஸ் எழுத தேவையில்லை டெஸ்ட் கேஸஸ் எழுத தேவையில்லை எல்லாத்தையுமே நமக்காக இந்த டூல் வந்து ஆட்டோமேட் பண்ணிடுது நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போக டிஃப்ரெண்ட் வே இருக்குது அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு சொல்யூஷன் அப்ரோச் பண்ணுறீங்க பட் எனக்கு இதை வேறு மாதிரி பண்ண முடியுமா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கோடு எழுதி இதை மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச் அதாவது வேற ஒரு டைப் ஆஃப் கோட்ல ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி அதே சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு இருக்கிறத இது நம்மளுக்கு காட்டுது நான் சொல்றது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு புரியாம கூட இருக்கலாம் பட் ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் கோடிங் தெரியும் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பெமிலியர் டெரிட்டரி அதாவது இப்போ புதுசாக இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சிசி ப்ளஸ் ப்ளஸ் நல்லா தெரியும் இல்லாட்டி ஜாவா நல்லா தெரியும் புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஃபுல்லாக தெரியலை அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணுற அந்த மாடல் யூஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு கிரேட் ஃபீச்சர் தான் இதை கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற அந்த ஸ்டெனாரியோவும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட இண்டெக்ஸ் அதாவது ஏ இண்டெக்ஸ் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம டைப் பண்ணுற அந்த கம்பைலருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த சர்வீசஸ் தான் இவங்க வந்து கிட்டப் கோபை வச்சு நம்மளுக்கு தராங்க இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஃபைனலாக இந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் தி டெக்னிக்கல் ரிவ்யூன்னு இருக்குது அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் த ஸ்டூன்ட் இருக்கதை நீங்கள் கொடுக்கலாம் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் த வெயிட் லிஸ்ட் ஸோ இந்த டூல் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே இதை வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங்காக சில செலக்டட் பீப்புள்க்கு மட்டும் தராங்க இப்போ நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்து ஜாயின் வெயிட் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட நேம் உங்கள் மீ இமெயில் வந்து வெயிட் லிஸ்ட்டில் போயிடும் ஸோ ஒரு ஒன் வீக்கில் இல்லாட்டி மேக்ஸிமம் ஒன் மந்தில் வந்து இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் ஆயிடும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரஸ்டிங் டாபிக் டூல்ஸோட நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்